இது மினியோட செயின். கொடுக்க மறந்துட்டேன். இது அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன, யாருகிட்டயாவது கொடுத்து அனுப்பிட்டே போச்சு. எங்கே? இங்கே கொடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன? மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா? கொஞ்சம் அப்படி வாங்க. இத பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் என் ஆசை. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இந்த செயினை நம்மளே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க. என்னமா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான் நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் என் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்கதான் போறேன். வாங்க போலாம். அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம். தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததா இப்பதான் சொன்னான். அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போறான்னு வந்தோம். அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாப்பிடாம பேசிட்டேன். அதான் நேரா வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க. என்ன வந்தவங்க அப்படியே நின்றுட்டீங்க? வாங்க வாங்க. ஸ்டெல்லா, அனிதா, இங்க வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மினி, நீ போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. கல்யாண தேதி எப்ப வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை ஏதோ அவசரமா அமெரிக்கா போகணும், அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். உங்க பொண்ணோட செயின் ஜீவா கிட்ட இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? மனசுக்கு சங்கடம் தானே? எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுதான் என்னோட பிரார்த்தனையே. நான் உங்க மகனை பார்த்ததில்ல. அதுல யாரு உங்க ஜீவா? இவங்க ஒன்ன பாக்கணும். நாங்க மினி எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் நான் தான். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவேன். என்னப்பா இதெல்லாம்? என் மகளை பத்திரமாத்த தங்கமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே. கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குதான். கல்யாண பத்திரிக்கை முதல்ல உங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கா.
ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற அங்கிள் நீங்க தானா? சொல்லுங்க, நீங்க தானே? என்னதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. போலாமா? நாங்க போயிட்டு வரோம். பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே, நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குப்பரை அழுகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவளுக்கு கல்யாணம் இல்லையா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை பணசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா? நாங்களே அணைச்சு வைக்கிறோம். இந்தாங்க, கூப்பிட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரிய. இது சங்கீத திருநாளம், என்னடா பாத்துட்டு நிக்கிற? இனிமே நீங்க ரெண்டு பேரும் சுதந்திர பறவைங்க, பறந்து போங்க, எங்க வேணா பறந்து போங்க, கேக்குறதுக்கு ஆளே இல்ல, இந்த உலகமே உங்க கையில. என்ஜாய். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் எங்க கூப்பிட்டு போங்க.